பேர் பத்மநாபன். பத்மநாபன், ஓகே. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் கேட்கல நானு. உங்க கணவர் பேரு? பத்மநாபன். கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. கேட்டனே பத்மநாபன் யா, இதுதானே வச்சிருக்கு பேரு அப்படின்னு சொல்லிடுறது. வெரி குட், வெரி குட். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுமா? 1.5 வருஷம் ஆகுது. உங்க பேரு? காஞ்சனா. காஞ்சனா சார், ரொம்ப பாவம் சார். நீங்க பேர்லே அவங்களுடைய சுயரூபத்தை அவங்க வெளிப்படுத்திடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கூப்பிடுவீங்க பப்பு? உங்களை இல்ல சார், குழந்தைக்கு பப்பு பூவா. உங்களை அவரு பண்ணி வெக்க வெக்கமா வருது. ஐயோ சரி, அதான் சார் மட்டும் நல்லா வளர்ந்துருக்காரு. சாய் பிரியா கொஞ்சம் பாத்துக்கோங்க. சாய் மீனாட்சி கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி, கோவம் வந்துருச்சு மேடம். உங்க ஹஸ்பண்ட் மேல உங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. எப்படி கூப்பிடுவீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்பதான் ஆச்சா, அதே இன்னொரு முறை பண்ணிருமா? சொன்ன பேச்சு கேட்கலாம். அடிதான் வாங்க இங்க பப்பு அடிச்சு. கோமா சொல்லுங்க, சிச்சினா சொல்லு. காஞ்சனா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க, மைக்ல தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து உங்க குடும்பத்துல மட்டும் இல்ல, இப்ப போய் நிறைய பேர் கை தட்டுவாங்க பாருங்க. அவங்க குடும்பத்திலயும் நடக்கிறதா இதெல்லாம்? அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். கோவம் வந்துருச்சு சொல்லுங்க. சொல்லுங்க, கோவம் வந்துருச்சு. வரல அவங்களுக்கு. அவங்க மூஞ்சி பார்த்தா சிரிப்பு தான் வருது பாவம். சரி, நல்லா கை தட்டிடுங்க சார். கை கட்டுறவங்க எல்லாம் வீட்டுல அடிப்பட்டவங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, வணக்கம் சார். கல்யாணம் ஆனே கை கட்ட கத்துக்கிட்டீங்களா சார்? கை கட்ட யாருக்கு? உங்களுக்கு. வெரி குட். அப்போ இங்க ரொம்ப வீக். என்ன வேலை பண்றீங்க? சினிமா கம்பெனில வேலை செய்றீங்க. நிறைய நடிப்பாரு, நல்லா நடிப்பாரு. ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்ன சொல்லுங்க?
அவர் என்ன நல்ல குட்டி யார் அவரு குட்டியா சார் நீங்க வெரி குட் சார் அவங்களுக்கு செல்ல குட்டி கோவம் வந்துருச்சு எப்படி கூப்பிட்டீங்க அங்க பாருங்க எப்படிங்க உங்க அம்மா உங்களை பெத்தாங்க இது கேளுங்க அவங்க அம்மாவெல்லாம் இல்லைங்க பாவம் வந்திருக்காங்களா அதனாலதான் இழுக்கிறாங்க எப்படிங்க பெத்தாங்க என்ன பண்ணுவீங்க சார் சைலண்டா போயிடுவீங்களா அப்படிதான் வாழ்க்கையில ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா கணவர் விட்டு கொடுக்கணும் மனைவி சண்டை ஆரம்பிச்சாலும் கணவர் விட்டு கொடுக்கணும் கணவர் சண்டை ஆரம்பிச்சாலும் கணவர் விட்டு கொடுக்கணும் அதான் கல்யாணத்தோட சீக்கிரம் இல்லையா ஒப்புதவங்களாம் கை தட்டுங்கப்பா நிறைய ஆம்பளைங்க தான் கை தட்டுறேன் சரி உங்களுக்கு அந்த கேம் போயிடலாமா போயிடலாமா ஓகே இப்ப ஒவ்வொரு ஜோடியா தான் விளையாட போறீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது உங்களுக்கு நீங்க தான் சீனியர்ஸா 12 வருஷம் ஆகுது உங்களுக்கு 1.5 வருஷம் ஆகுது கல்யாணம் வந்து முறைப்படி நடந்ததா எல்லாமே எல்லா முறைப்படி நடந்தது நாங்க உங்களுக்கு திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் இதே பொண்டாட்டியோட சார் ஆ ஜாலி அவர் ஜாலி வந்த இடத்துல அதே பொண்டாட்டியோட 12 வருஷம் கழிச்சு வேற டிஃப்ரெண்டா சார் ஏற்கனவே கொஞ்சம் வீக்கமா இருக்கீங்க வீட்டுக்கு போனா இன்னும் வீங்குறோம் சார் எவ்வளவு தைரியம் இருந்தா ஓகே உங்களுக்கே நாங்க திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் முதல்ல வந்து அனுபவம் நம்ம கூப்பிடுவோம் 12 வருஷம் ஆகுது டச் விட்டு போயிருக்கோம் அதனால ஃபர்ஸ்ட் நீங்க தான் வந்து விளையாட போறீங்க முறப்படி மாப்பிள்ள இங்க நிக்கணும் அங்க மணமகள் இங்க நிக்கணும் பாத்தீங்களா உங்க பையனா பேரு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அப்பா அம்மாவோட கல்யாணத்தை முத முதல்ல புள்ள பாக்க போறோம் நல்லா கை தட்டுங்க பொண்ணு யாரும் அங்க இருக்காங்களா எங்க நயன்தாராவா தனிஷ்கா தனிஷ்கா எங்க இருக்கீங்க கை தூக்குங்க ஹாய் அங்க இருந்து பாருங்க ஓகே அப்பா அம்மா கல்யாணம் பாத்துக்கிங்களா இல்ல இல்ல சூப்பர் சான்ஸ் இப்போ என்னன்னா உங்களுக்கு 3 சான்ஸ் ரெண்டு சான்ஸ் நீங்க அவர் கழுத்துல கரெக்ட்டா மாலை போட்டுக்கணும் ரெண்டு சான்ஸ் நீங்க அவங்க கழுத்துல கரெக்ட்டா மாலை போட்டுக்கணும் போட்டா வின்னர் பின்னன பக்கத்துல போயா இங்க பக்கத்துல போய் போறதுக்கு அது என்ன சார் கேம் இங்கே இருந்து போடணும் ஓகேவா ரெடியா ரெடியா கல்யாணம் ஆகாதவங்களை கூப்பிட்டு நல்லா இருந்திருக்கும் புதுசா ஏதாவது ஜோடி வேலையே மாத்தி விட்டுருவீங்க பஸ் நீங்க என் வேலையே ஓகே ரெடி ஸ்டார்ட் என்ன சார் வேற எதையும் தூக்கி எறிகிற மாதிரி எறிகிறீங்க நல்லா குளிஞ்சு வாங்குங்க மேடம் குளிஞ்சு பாருங்க எப்படி குடிய கத்துக்கிட்டாரு பாருங்க 12 வருஷம் வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு வருதா ஒரு சான்ஸ் அவரு வாங்கிட்டாரு எப்படியோ நீங்க போடுங்க சார் இப்படி காலை முன்னாடி வச்சு பூங்காட்டம் கல்லாட்டம் ஆடக்கூடாது ஓகே பின்னாடி போங்க பின்னாடி டக்குனு சீக்கிரம் எவ்வளவு நேரம் குடிக்கிறது இடுப்பு வலிக்கிறேன் தலையில போய் தூத்துறது அப்படியே புடிச்சு போல அப்படின்னு ஓகே நீங்க நல்லா இருக்குல்ல இதே மாதிரிதான் பின்ன எப்படி கட்டி பிடிச்சா ஒரு சான்ஸ் நீங்க இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் நீங்க போட்டுடணும் இல்லைன்னா வின்னர் இல்லை போடுங்க பாப்போம் மாடு மாதிரி ஆயிட்டாரு சார் சூப்பும் மாடு மாதிரி ஆயிட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்ப என்னன்னா மாதிரி எப்படிங்க கிட்ட வாங்க கிட்ட வா நான் தங்கச்சி சார் நாத்தி அவளுக்கு பிடிக்கதா நடுவில் நின்றுட்டு இருக்கேன் யாரு கிட்டையும் நல்ல கிட்ட வாங்க சினிமாக்காரரையும் நம்ப கூடாதியா இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாதிரி நில்லுங்க உங்களுக்கு லவ் மேரேஜ் தானே இப்போ அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி நீங்கள் அப்படியே அப்போ வைக்கப்பட்ட மாதிரி வைக்க பண்ணும் நீங்கள் வைக்கப்படாதீங்க சார் நீங்கள் ஆம்பளை நிமிந்து நில்லுங்க நீங்கள் வைக்க வைக்கப்பட்டுட்டு நல்லா கை தட்டி டும் 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 மாத்தீங்க எல்லாம் மாலை மாத்துங்க மாலை மாலை அச்சரமா போதும் சார் 12 வருஷம் ஆயிடுச்சு மாலை மாத்துங்க நல்லா கை தட்டுங்க கை தட்டுங்க சேர்ந்து நில்லுங்க ரெண்டு பேரும் என்ன சந்தோஷம்
வாங்கிக்கோங்க ரெண்டு பேரும் நீங்க போடுங்க. என்கிட்ட கொடுத்தா நானே பண்றது. அடுத்து என்ன பண்ணணும்? ஓகே, நீங்களும் கரெக்டா ப்ராப்பரா பண்ணல, இருந்தாலும் மாலை மாத்துங்க. வாங்க கேளுங்க மேடம், வெக்க போடுறீங்களே எப்படி மேடம்? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்க வயசு தான் சார், நல்லா போடுங்க. ஓகே, நீங்களும் கரெக்டா ப்ராப்பரா பண்ணல, இருந்தாலும் மாலை மாத்துங்க. வாங்க பக்கத்துல மேடம், வெக்க போடுறீங்களே எப்படி மேடம்? அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. நானும் ஏதோ பில்டப்புக்காக வெக்க போடுறீங்களா? அப்படிலாம் வேணும்னு கிடையாது. என்ன அப்படின்ட்டாங்க. பக்கத்துல வாங்க, நல்லா கை தட்டி வாழ்த்துங்க, மாலை மாத்திக்கோங்க ரெண்டு பேரும். சரி, அடுத்து என்ன பண்ணணும்? போஸ்ட் கொடுக்கணுமா? நல்லா இது மட்டும் சாருக்கு நல்லா தெரியும், சிங்காரம் சார் இல்ல. உங்க வயசு தான் சார், நல்லா போடுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. லாஸ்ட் ஜோடி வாங்க. 1.5 வருஷம், 1.5 வருஷத்துல கையில ஒரு குட்டி பாப்பா வேற. நான் வச்சுக்கவா பாப்பாவ? நீங்க மாலை பிடிங்க, நீங்க மாலை பிடிங்க. அப்பா அம்மா கல்யாணம் பாக்கலாமா? இந்த சாக்குல அப்படியே முன்னாடி வந்துடுது, பின்னாடி போங்க. நீங்க இப்படியே போட்டுடலாம் சார். டெய்லி நல்லா ஒட்டடை அடிக்கணும்னா சார தான் கூப்பிடுவீங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டார். பரணி மேல எடுத்து வைக்கிறது, மொட்டை மாடியில துணி காய போடுறது, அப்புறம் ஏன் சார் இந்த மாதிரி போஸ்ட் கம்ப மாதிரி நிப்பீங்களா? எல்லாமே அவங்க செய்யும் போது நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிட்டு தூங்குவாரு. நல்லா பின்னாடி போயிடுங்க மேடம், என்ன பண்றது, வாழ்ந்துதான் ஆகணும். போடுங்க, ஓவரா தான் போயிருச்சு. பின்னாடி யாரு தேடுறீங்க நீங்க? முன்னாடி நிக்கிறாங்க உங்க பொண்டாட்டி, பின்னாடி யாரும் இல்ல, ஆம்பளை பசங்க தான் இருக்காங்க. நீங்க போடுங்க, விபரீதமா இடம் அப்புறம். மாமா கீழே குனிஞ்சுக்கோங்க. ஒரு சான்ஸ் அவங்க போட்டாங்க, நீங்க போடலன்னா நைட் சோறு கிடையாது. ஓகே, நீங்க போடுங்க கிட்ட. ஓகே வா, சூப்பரு, லாஸ்ட் சான்ஸ். பாப்பாங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. இந்த கேம் எதுக்கு தெரியுங்களா? பாப்பா மாலை தந்துருமா? கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது ராஜாத்தி, குடுத்துருமா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. இந்த கேம் எதுக்குன்னு தெரியுதா? கல்யாணத்துல எல்லாம் மாலை மாத்த சொல்லுவாங்க, எதுக்கு தெரியுங்களா? தெரியாது, ஆனா மாத்திக்கிறது. மாலை மாத்தும் போது நல்ல குனிஞ்சு வாங்க சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் வளைஞ்சு கொடுத்தாதான் வாழ்க்கையில வெற்றி என்னும் மாலை உங்களுடைய கழுத்துல விழும் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். அதனால திருமணமான தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வளைஞ்சு கொடுங்க. வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இனிமையாக இருந்தா அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய உண்மையான உச்சமான வெற்றி. அந்த வெற்றி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். சரி, இன்றைக்கு நம்ம இங்க எதற்காக கூடியிருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னே உங்களுக்காக ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? ரெடியா? இப்ப நமக்காக ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக
லயா டான்ஸ் அகாடமில இருந்து ரொம்ப சூப்பரான எம்பூவான ஒரு டீம் வந்திருக்காங்க. நீங்க இவங்க இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல மெயினான பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி புகழ் குமரன் அவர்கள். சோ அவருடைய டீம் இப்ப இங்க வந்து உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. பாருங்க அவங்க கை தட்டுறாங்க. நீங்க இங்க அவங்க ஸ்டேஜ்ல பண்ணும்போது இன்னும் நல்லா அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அதுக்காக நம்ம இப்போ ரிஹர்சல் பார்க்க போறோம். ஓகே, அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா எப்படி கை தட்டுவீங்க? சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணா எப்படி கை தட்டுவீங்க? சுமாருக்கு இப்படி தட்டுறாரே சார். தூளா பெர்ஃபார்ம் பண்ணா எப்படி கை தட்டுவீங்கப்பா? இசையில அடிங்கப்பா. ஓகே, அப்ப தூளா தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தலாம். காட்டுக்குள் உழைகின்ற காற்று சென்று காலனி எதுவும் அணிவதில்லை. ஆயிரம் இளைஞர் துணிந்து விட்டார். ஆயுதம் எதுவும் செய்யாமலும் இருக்கலாம், செஞ்சும் இருக்கலாம். ஆனா நம்ம
செய்ய வேண்டிய ஒரு விஷயம், மிக சிறந்த விஷயம், ஓட்டு போடணும். அது நம்மளுடைய உரிமை. அந்த உரிமையை நீங்க எல்லோருமே நிலைநாட்டணும். 100% வாக்குப்பதிவு இந்த முறை எலெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்றதா எங்களுடைய எண்ணம். உங்களுடைய எண்ணமும் அதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. இவரு ஒரு அழகான சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்காரு. காதல் திருமணம் செஞ்சவரு. தனக்கு எழுத தெரிஞ்ச அந்த ஞானத்திலிருந்து நிறைய பாடல்கள் எழுதி எழுதி வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமான்னு வருத்தப்பட்டு அலைஞ்சிட்டு இருந்தவருக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துச்சு. அதுக்கு முன்ன காசு பணம் துட்டு மணி மணி அதுல இவரை பார்த்திருப்பீங்க. அந்தோணிதாசன் அவர்கள் நல்ல கைதட்டி, ஏன்னா ஒரு உண்மையான உழைச்சி முன்னுக்கு வந்த ஒரு நல்ல கலைஞன். இந்த கலைஞனுக்கு பின்னாடி நிறைய கண்ணீர் இருக்கு. அந்த கண்ணீருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தான் இந்த மேடை. உங்க முன்னாடி உங்களுடைய கைத்தட்டல் தான் அவருக்கு மிகப்பெரிய விருது. அண்ணன் வந்து சிவகார்த்திகேயனோடு சேர்ந்து அந்த பாட்டு பாடியிருப்பீங்க இல்லையா, ஊரை காக்கும் அந்த பாட்டு பாடியிருப்பீங்க. அதுல ஸ்டார்டிங் வரியில இருந்து உங்களுக்கு தான் இல்லையா, முதல்ல அதை பாடி மக்களை வரவேற்கலாம். Hey boo, what's up? What's happening? So sad. Chukku 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 kuchikum chikum chikum chukuchikum kuchikum kuchikum chikum chikum kaatha pona thottu naraya mani 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 kaatha pona thottu naraya mani 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 kaatha pona thottu naraya mani thillala thindikalle thinnala patti pakkamalle namma silukkar padikinga sendu valakada venga avartha parada varivar sangu அண்ணே அன்புக்கான நிகரசா அறிவு காப்பில் கலாம் அடக்கத்தில் மண்டேலா அண்ணா போஸ்பாண்டி என்ன கொடுத்தா 500,000 நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகர பேரிய கொஞ்சம் அடிச்சு தாங்கத்துவமா. ஓட்டுரிமை நம்மளுடைய கடமை அப்படிங்கறத உணர்த்துவதற்கான இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க சிறப்பு விருந்தினரா வந்து நீங்க உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்ச ரெண்டு பாடல்களை எங்களுக்காக இப்போ அருமையா இசைச்சு காமிச்சீங்க. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பப்படுறீங்களோ? ஒன்றே வார்த்தை தான், இந்திய பெருமக்களே எல்லாத்து தமிழ் மக்களே ஓட்டு போட யாரு நீங்க மறந்துடாதீங்க. ஓட்டு போட வேணும் என்பது நம்ம கடமையா. இங்க போடுங்க ஓட்டு போடுங்க ஏசனமே, அது நம்ம கடமையா. இங்க உங்களோட வரிகள் அது. இப்ப யோசிச்சு சிந்திச்சு எழுதி அதுக்கு மெட்டு போட்டு பாராட்டு நம்ம கொடுக்கணுங்க. நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோமே. ரொம்ப நன்றி அண்ணன், ரொம்ப நன்றி அந்தோணிதாசன் அண்ணன். இந்த மேடையவும் இந்த மக்களையும் காண செய்த இந்த நிகழ்வுக்கும் என் சகோதரி ஆர்த்திக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, ஓட்டு போட வேண்டியது நம்மளுடைய உரிமை, அந்த கடமை நிச்சயமா தவறக்கூடாது. அதை சொல்லணும்ன்றதுக்காக தான் உங்க முன்னாடி நாங்க நிறைய பேரை கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க உங்க வீட்டுல ஒருத்தரா இருக்கிறோம், தொலைக்காட்சி மூலமா உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கோம். நேரடியா உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னா அந்த கடமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நிறைய கெட்ட விஷயங்களை கூட தொலைக்காட்சி மூலமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்ல விஷயத்த சொல்றதுக்கு நிறைய பேர் இல்ல. அந்த நிறைய பேரை நாங்க சேகரிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கோம். நல்ல விஷயம் செய்வோம், எல்லாருமே ஓட்டு போடுவோம். உங்களுக்காக நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய லயா டீம் ரெடியா இருக்காங்க. நீங்க ரெடியா? முடியாத துயர் என்று எதுவுமே.
அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மைக் கிட்ட?
No,
ஒருத்தன் கஷ்டப்படுறது நான் சந்தோஷப்படுறேன் டீல் அப்படின்றது. ஓகே, இந்த கேம் பேர் எக்ஸ்பிஆர் கேம். டிஆர் தெரியல தங்கச்சின்னு வரே அந்த கேம். ஓகேவா, கேமுடைய ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நான் தண்டனக்கா அப்படின்னுவேன். நல்லா என்ன பார்த்துக்கோங்க, தண்டனக்கா அப்படின்னு அப்படி பண்ணும். ஓகேவா, எங்க ரெடி ஸ்டார்ட். தண்டனக்கா சொன்னோமே, இந்த நிலைமை என்று மாறும் என்றே நினைத்தோமே. உந்தன் விரலில் நாளை விடியல் விழிகள் திறப்போம், இந்த நொடியில் கைகள் கோர்த்து கைகள் கோர்த்து ஒன்றாய் சேர்வோமே. நானும் நாமும் ஒன்றாய் சேர்வோமே. என்னோடு வா தமிழா, என்னோடு வா, என்னோடு வா தமிழா, என்னோடு என்று சொல்லுவது முடிவில்லையே. வாக்களுக்கு நீ வா வா தமிழா, என்னோடு வா தமிழா, என்னோடு வா, என்னோடு வா தமிழா, என்னோடு வா, என்னோடு வா தமிழா, என்னோடு வா, என்னோடு வா தமிழா. Vote for the nation's pride, vote for the basic rights, vote for no more fights, vote on and on and on. Vote for the nation's pride, vote for the basic rights, vote for no more fights, vote on and on and on. எல்லாரும் இருட்டில் இருக்குன்றது குறை சொல்றதை விட்டுட்டு மாற்றத்தின் வெளிச்சம் கொண்டு வர இதான் நேரம். நேரம் தந்த வறுமை மாத்தி செய்ய வேண்டும். வேண்டும் இந்த உரிமை உறக்க சொல்ல காலம். காலம் தந்த பெருமை உயர்வா சொல்ல தூண்டும்.
துண்டும் இந்த எல்லாமே விதி செய்ய தோணும் தோணும் இந்த புதுமணல் வாழ்க்கை வாழ போதும் போதும் இந்த கொடுமை மனித வாழ்க்கை ஃப்ரீடம் ஃப்ரீடம் என்பது உனக்கு என்பதா எனக்கு என்பதா கேள்வியே இல்லை நீயும் என்பது நானும் என்பது யாரோ என்பது ஒரு தாய்ப்பிள்ளை என் கடமையோ நிறைவானது உன் செயலோ மாற்றம் அளிப்பது உனக்கானது உனக்கானது உரிமை கொள்ள நீ வா தமிழா இதே மாதிரி பெரிய கூட்டத்தில் இதே நல்ல டீமோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம்